வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்த காணொலியில் நம்ம கோவிட் 19 சம்மந்தப்பட்ட முக்கியமான இந்த டெல்டா வேரியண்ட், டெல்டா ப்ளஸ் வேரியண்ட் இதை பற்றின அப்டேட்டாக பார்க்க போகிறோம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. குரல் 423. ரெண்டாவது வேவ் தொடங்கி ஒரு வழியாய்ப்போ முடிவுக்கு வந்துகிட்டு இருக்கு. சபாடா அப்படின்னு மூச்சு விடுற இந்த சமயத்தில் டெல்டா ப்ளஸ் அப்படின்னு புதிய ஒரு வேரியண்ட் உருவாகியிருக்கு அப்படிங்கிற மாதிரியான புது தகவல்கள் வெளியே வந்திருக்கு. இந்த டெல்டா ப்ளஸ் வேரியண்ட் வந்து டெல்டா வேரியண்ட்டை விட வந்து பன்மடங்கு வேகமாக பரவக்கூடிய தன்மை இருக்குது. அதே மாதிரி இந்த டெல்டா ப்ளஸ் வேரியண்ட் வந்து குழந்தைகளை பாதிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த டெல்டா ப்ளஸ் வேரியண்ட்டுக்கு எதிராக வேக்சின்கள் வேலை செய்யாது அப்படிங்கிற மாதிரியான பல தரப்பட்ட தகவல்கள் பல இடங்களில் பரவலாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. அதே மாதிரி இந்த டெல்டா மற்றும் டெல்டா ப்ளஸ் வேரியண்ட்டுகளை கண்டு மற்ற நாடுகள் வேக்சின் செலுத்திய மற்ற நாடுகள் கூட வந்து அவர்களுடைய இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நான் ஃபார்மசூட்டிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாஸ்க் பயன்படுத்துறது, ஹேண்ட் சானிடைசர்ஸ் பயன்படுத்துறது, இப்போ சமூக இடைவெளி ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான பலதரப்பட்ட விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ண மறுபடியும் தொடங்குங்கள். எப்போ வேணாலும் இந்த டெல்டா டெல்டா ப்ளஸ் வேரியண்ட் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து வேகமாக பரவ ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. ஸோ இப்போ இதெல்லாமே உண்மையா? இதை இதில் எந்தெந்த விஷயங்கள் வந்து ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு, டபிள்யூஹெச்ஓ தன்னுடைய ரிப்போர்ட்டில் என்னென்ன சொல்கிறாங்க இது சம்மந்தப்பட்டு, அவங்க அதை மாதிரி சொல்கிறதுக்காக பின்னணியில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி தரவுகள் என்னென்ன, அது எல்லாத்தையும் தான் இந்த காணொலியில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல இந்த டெல்டா அப்படின்னா என்ன, டெல்டா வேரியண்ட்னா என்ன, டெல்டா ப்ளஸ் வேரியண்ட்னா என்ன, இந்த டெல்டா அப்படிங்கிற பேர் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கலாம். 2020 ஏப்ரல் மாதங்களில் மார்ச் மாதங்களில் யூகேயில் B.1.1.1.7 அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட வேரியண்ட் வகை வைரஸுகள் வந்து வேகமாக பரவ ஆரம்பிச்சிச்சு. யூகே நாட்டையே வந்து அந்த குறிப்பிட்ட வேரியண்ட் வந்து ரொம்பவுமே மோசமாக பாதிப்புக்கு உள்ளாக்கிச்சு. அவர்களுடைய மெடிக்கல் சிஸ்டம் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டுச்சு. இந்த ஒரு குறிப்பிட்ட வேரியண்ட் பரவ ஆரம்பித்த பொழுது மீடியாவிலையும் சரி எல்லாருமே இன்க்ளூடிங் நம்ம மேயாவா ஃபோர்த்து சேனலில் கூட யூகே வேரியண்ட் அப்படிங்கிற பேரை வச்சு நம்ம அழைச்சோம். அதன் பின்னாடி சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து ஒரு வேரியண்ட் வந்துச்சு, அதற்கு சவுத் ஆஃப்ரிக்கா வேரியண்ட் அப்படின்னு பேர் வச்சோம். அதே மாதிரி பிரேசிலேருந்து வந்த வேரியண்ட்டுக்கு பிரேசில் வேரியண்ட்டு, யூஎஸ்லேருந்து வந்த வேரியண்ட்டுக்கு யூஎஸ் வேரியண்ட்டு, அப்புறம் ரீசெண்டாக இந்தியாவிலேருந்து வந்த இந்த வேரியண்ட்டுக்கு வந்து இந்தியன் வேரியண்ட்டு அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தோம். இந்த மாதிரி நாடுகள் சார்ந்த ஒரு பேர் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டபிள்யூஹெச்ஓ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதற்கு வந்து வேறு மாதிரியான ஒரு பேரை வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா இதெல்லாமே வந்து ஒரு நாடு சார்ந்து ஒரு வைரஸ் பரவுது அப்படிங்கிறத வந்து குறிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜென்ரலான நேம் ஆல்ஃபா, பீட்டா, காமா அப்படிங்கிற மாதிரியான பேர்கள் வைத்திருக்காங்க. இதுதான் இந்த டெல்டா அப்படிங்கிற பேரை குறிப்பிட்டு அழைக்கிறதுக்கு முக்கியமான காரணம். இப்போ இந்த டெல்டா வேரியண்ட்டில் வந்து குறிப்பிட்ட சில மாற்றங்கள் ஏற்படுது. அந்த மாற்றத்தின் காரணமாக இவை வந்து வேகமாக நோயை உண்டாக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு கொண்டு செல்லப்படுது. அந்த மாற்றங்கள் என்ன, எதற்கு இந்த மாதிரியான வைரஸ்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு வேரியன்ஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க, இந்த மாற்றங்கள் அடிப்படையாக எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமாக பார்த்துடலாம். அடுத்த முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த வைரல் வேரியன்ஸ் இல்லை வைரல் மியூட்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வைரல் பிறழ்வுகள் எவ்வாறு உருவாகுது அப்படிங்கிறது தான். பொதுவாக இங்கே நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸினுடைய வரைபடத்தில் இந்த நடுவில் நூடுல்ஸை மடக்கி மடக்கி போட்ட மாதிரி இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட ஸ்ட்ரக்சர் தான் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெனட்டிக் மூலக்கூறு. இந்த ஜெனட்டிக் மூலக்கூறில் இந்த ஒரு குறிப்பிட்ட ஆர்என்ஏ மூலக்கூறுகள் தான் வந்து இந்த வைரஸின் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய ஸ்பைக் ப்ரோட்டீனுக்கு கோட் பண்ணும். அதாவது ஸ்பைக் ப்ரோட்டீன் எந்த மாதிரியான அமினோ ஆசிட்களால் உருவாக்கப்படும் அப்படிங்கிறத வந்து கோட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் உள்ளடக்கியது. இந்த குறிப்பிட்ட ஆர்என்ஏக்களில் மியூட்டேஷன்கள் ஏற்படும் பொழுது அவை ஸ்பைக் ப்ரோட்டீனில் மியூட்டேஷன்களாக இறுதியில் காணப்படும். உதாரணத்துக்கு இந்த வைரஸ் ஸ்பைக் ப்ரோட்டீனை பயன்படுத்தி நம்ம செல்லில் இருக்கக்கூடிய ACE2 ரிசெப்டரில் பைண்ட் ஆகி செல்லுக்குள்ளே நுழைந்த பிறகு அந்த செல்களுக்கு வைரஸ் செல்களுக்குள் இருக்கக்கூடிய ஆர்என்ஏ மாலிக்யூல்கள், ஆர்என்ஏ மூலக்கூறுகள் வெளியில் வரும். அந்த மாதிரி வெளியில் வரக்கூடிய ஆர்என்ஏ மூலக்கூறுகள் நம் மனிதனுடைய செல் மெஷினரியின் உதவி கொண்டு ஆர்என்ஏக்கள் மற்ற ஆர்என்ஏ மாலிக்யூலாக காப்பிகள் எடுக்கப்படும். அந்த காப்பிகள் பின்னர் புரோட்டீன் மாலிக்யூல்களாக, புரோட்டீன் மூலக்கூறுகளாக உருவாக்கப்படும். அவ்வாறு உருவாக்கப்படக்கூடிய ஆர்என்ஏ காப்பிகளில் ஏதாவது பிறழ்வுகள், மாற்றங்கள், மியூட்டேஷன்கள் ஏற்படும் பொழுது அவை அதன் பின்னால் உருவாக்கப்படக்கூடிய அந்த குறிப்பிட்ட புரோட்டீன் மாலிக்யூல்களையும் புரோட்டீன் மூலக்கூறுகளையும் பிறழ்வுகளாக அமைந்து புது புது வகையிலான வேரியன்ஸுகளாக உருவாகும். அதாவது வைரஸினுடைய ஜெனட்டிக் மூலக்கூறுகளில் ஏற்படக்கூடிய மியூட்டேஷன்களின் நிமித்தமாக புது புது வகையிலான மியூட்டன்ட்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய
பிறழ்வுகள் ஏற்பட்ட வைரஸுகள் உருவாகும். அவ்வாறு உருவாக்கப்படக்கூடிய இந்த பிறழ்வுகள் அடங்கிய வைரஸுகள் தான் நாளடைவில் புது புது வேரியண்ட்டுகளாக உலகம் ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு, ஆரம்ப காலகட்டங்களில் ஊகானில் உருவான அந்த குறிப்பிட்ட வைரஸுகள் பல வகையிலான பிறழ்வுகள் ஏற்பட்டு மியூட்டேஷன்கள் ஏற்பட்டு உலகம் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிச்சிச்சு. அந்த மாதிரி பரவின அந்த மியூட்டேஷன்கள் நிறைந்த வைரஸுகள் ஒரு கட்டத்தில் மோசமான மியூட்டேஷன்களின் காரணமாக யூகேவில் மோசமான விளைவுகளை உருவாக்கிச்சு. பின்னர் யூகேவிலிருந்து பல நாடுகளுக்கு பரவியது. யூகேயில் இந்த மியூட்டன்ட்கள் உருவாகும் பொழுது குறிப்பிட்ட சில அமினோ ஆசிட்களில் பல வகையிலான மாறுதல்கள் ஏற்பட்டுச்சு. அந்த மாதிரி மாறுதல்களுடன் உருவாகக்கூடிய அந்த குறிப்பிட்ட ஃபேமிலி ஆஃப் மியூட்டன்ஸை வந்து கிளேட் அப்படிங்கிற பேர் வைத்து அழைப்பார்கள். அதுபோலவே பிரசீலில் பல வகையிலான மியூட்டன்ட்கள் உருவாச்சு, சவுத் ஆஃப்ரிக்காவில் பல வகையிலான மியூட்டன்ட்கள் உருவாச்சு, அமெரிக்காவிலையும் பல வகையிலான மியூட்டன்ட்கள் உருவாச்சு, இப்போது ரீசெண்டாக இந்தியாவிலையும் பல வகையிலான மியூட்டன்ட்கள் உருவாச்சு. இந்த மாதிரி உருவாக்கப்படக்கூடிய பல மியூட்டன்ட்களில் ஒரு குறிப்பிட்ட சில மியூட்டேஷன்கள் நிறைந்த வேரியண்ட்டுகள் தான் மோசமான விளைவுகளை உருவாக்கும். அவை தான் புது புது வகையிலான வேவுகள் உருவாவதற்கும் காரணமாக அமைந்து விடுகிறது. இதன் அடிப்படையில் தான் யூகேயில் உருவான அந்த குறிப்பிட்ட வேரியண்ட்டை ஆல்ஃபான்ற பேர்லேயும், சவுத் ஆஃப்ரிக்காவில் உருவான அந்த குறிப்பிட்ட வேரியண்ட்டை பீட்டான்ற பேர்லேயும், பிரசீலில் உருவான அந்த குறிப்பிட்ட வேரியண்ட்டை காமா அப்படிங்கிற பேர்லேயும், இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் உருவான அந்த ஒரு குறிப்பிட்ட வேரியண்ட்டை டெல்டா அப்படிங்கிற பேரை வைத்து அழைக்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். இவ்வாறு வெவ்வேறு தருணங்களில் வெவ்வேறு நாடுகளில் உருவான இந்த வேரியண்ட்டுகள் பெரும்பாலும் எந்தளவுக்கு வேகமாக பரவுது, எந்தளவுக்கு மோசமான இன்ஃபெக்ஷனை உருவாக்குது, எந்தளவுக்கு வேக்சினை எஸ்கேப் பண்ணக்கூடிய திறன் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து எந்தளவுக்கு மோசமான வேரியண்ட்டுகள் இவை அப்படிங்கிற பேரில் வேரியன்ட்ஸ் ஆஃப் கன்சர்ன் அப்படிங்கிற பேரில் அழைக்கிறாங்க. இந்த வைரஸுகளுக்கு வந்து இந்த ஸ்பைக் புரோட்டீனில் ஏற்படக்கூடிய மாறுதல்களின் அடிப்படையில் வந்து எவ்வளோ வேகமாக இந்த நோய் பரவும் அப்படிங்கிறத வந்து கணிக்கிறாங்க. இந்த வகையில் இந்தியாவில் இரண்டாவது வேவை உருவாக்கின இந்த டெல்டா வேரியண்ட் வந்து ரொம்பவுமே வேகமாக பரவியதாகவும், அந்த டெல்டா வேரியண்ட்டின் வழியாக தோன்றிய டெல்டா ப்ளஸ் வேரியண்ட்டில் ஒரு சில அமினோ ஆசிட்கள் மாற்றமடைந்ததால் இது டெல்டா ப்ளஸ் வேரியண்ட் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த டெல்டா ப்ளஸ் வேரியண்ட் வந்து டெல்டா வேரியண்ட்டை விட வேகமாக பரவும் தன்மை இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ஆரம்ப கட்ட ஆராய்ச்சிகளின் மூலமாக சொல்லப்படுது. இது எந்தளவுக்கு சரி அப்படிங்கிறதோ, இல்லை இந்த டெல்டா ப்ளஸ் வேரியண்ட்டை கண்டு நம்ம பயப்படணுமா அப்படிங்கிறதுக்கான தெளிவான ஒரு ப்ரூஃபும் இதுவரைக்கும் இல்லை. இப்போது இந்த ஆல்ஃபா, பீட்டா, காமா, அப்புறம் டெல்டா அப்படின்னு நாலு வேரியண்ட்டை பற்றி இருக்கோம், நம்மளும் இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். இது தவிர்த்து வேறு ஏதாவது வேரியன்ட்ஸ் இருக்கா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, உலகத்தில் மோசமான விளைவுகளை உருவாக்கி பரவிய ஆல்ஃபா, பீட்டா, காமா மற்றும் டெல்டா வேரியண்ட்டுகளை தவிர்த்து மற்ற நாடுகள், உதாரணத்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ், பிரசீல், மற்ற பல நாடுகள், ஃபிலிப்பைன், அப்புறம் இந்தியாவில் இப்போ ரீசெண்டாக பரவிட்டு இருக்கக்கூடிய டெல்டா ப்ளஸ் போன்ற பல வகையிலான பல நாடுகள்லேயும் வந்து பல புது புது வகையிலான வேரியண்ட்டுகள் உருவாகியிருக்கு. அந்த மாதிரி உருவாகிருக்கக்கூடிய வேரியண்ட்டுகள் எல்லாத்தையுமே வந்து WHO அந்த நாட்டின் பெயர் கொண்டு அழைக்காமல் எப்சலான், தீட்டா, சிட்டா, ஈட்டா, லோட்டா, காப்பா அப்படின்னு பல பேர்கள் வைத்து அழைக்கிறார்கள். இந்த மாதிரி உருவாகிருக்கக்கூடிய புது புது வேரியண்ட்டுகள், ரீசெண்டாக உருவாகிருக்கக்கூடிய இந்த புது புது வேரியண்ட்டுகள் ஒருவேளை மோசமான விளைவை உருவாக்க வாய்ப்பு இருக்கா, ஃப்யூச்சரில் வேகமாக பரவ வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத WHOவும் ஆராய்ச்சியாளர்களும் உற்று கவனித்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஒருவேளை இது அந்த நாட்டில் மோசமான விளைவை ஏற்படுத்தும் பொழுது அவை வேரியன்ட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேருந்து வேரியன்ட்ஸ் ஆஃப் கன்சர்ன் அப்படிங்கிற கேட்டகரிக்கு மாற்றப்படும். ஸோ இப்போ நம்ம பார்த்த மாதிரி உலகத்தில் பல வேரியன்ட்ஸ் ஆஃப் கன்சர்ன்ஸ் உருவாகியிருக்கு, பல வேரியன்ட்ஸ் ஆஃப் கன்சர்ன்ஸ் பரவி வந்துகிட்டு இருக்கு. இந்த தருணத்தில் இந்த எல்லா வேரியன்ட்ஸுமே ஒவ்வொரு வேவை உருவாக்குமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அதற்கு பதில் இந்த ஸ்லைடில் உங்களுக்கு இருக்குது. உதாரணத்துக்கு யூகேயில் உருவான அந்த வேரியண்ட்டு பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட 80 நாடுகளுக்கு மேலே பரவி மோசமான விளைவுகளை உருவாக்கிச்சு. ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகள் மட்டும்தான் யூகே வேரியண்ட்லேருந்து தப்பிச்சிச்சு. அதுவே சவுத் ஆஃப்ரிக்காவில் உருவான வேரியண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கோ, இல்லை இந்தியாவின் அண்டை நாடுகள் அப்படின்னு பார்க்கப்படக்கூடிய பங்களாதேஷ், நேபாள், பூட்டான், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், கஜகிஸ்தான், ரஷ்யா போன்ற பல நாடுகளுக்கும் பரவலை. அதுவே பிரேசிலில் உருவான அந்த குறிப்பிட்ட வேரியண்ட்டு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சவுத் அமெரிக்காவிலையும், அமெரிக்கன் கான்டினென்ட்டில் இருக்கக்கூடிய நார்த் அமெரிக்கா மற்றும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கும் தான் மோசமான விளைவுகளை உருவாக்கிச்சு. ஒரு சில யூரோப்பில் இருக்கக்கூடிய நாடுகளையும் மோசமான விளைவுகளை உருவாக்கிச்சு. இந்தியாவிலேயோ, இல்லை இந்தியாவை சார்ந்திருக்கக்கூடிய சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் பெரிய அளவுக்கு பாதிப்பை உருவாக்கலை. இதன் அர்த்தம் என்ன அப்படின்னா, உலகத்தில் உருவாகக்கூடிய ஒவ்வொரு வேரியண்ட்டும் ஒவ்வொரு புது புது வேவை உருவாக்காது. உதாரணத்துக்கு இந்தியாவில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த டெல்டா வேரியண்ட்டுகள்
இந்தியாவில் மோசமான விளைவுகளை உருவாக்கினாலும் மற்ற நாடுகளிலையும் இது மோசமான விளைவுகளை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான கோட்பாடும் கிடையாது. இதை ப்ரெடிக்ட் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். சில நேரங்களில் நம்ம இங்கிலீஷில் வந்து ஆஃப் த காட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கண் இமைக்கிற நேரத்தில் அலட்சியமாக இருக்கக்கூடிய அந்த சில தருணங்களில் புது வகையிலான வேரியன்ட்ஸுகள் நமக்கு தெரியாமலேயே மக்களிடையே பரவ ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் பூதாகரமாக அது வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தான் இந்த டெல்டா வேரியண்ட்டும் இந்தியாவில் இரண்டாவது வேவை வேகமாக உருவாக்கிச்சு. ஆல்ரெடி இந்த வேரியன்ட்ஸுகள்லாம் வந்து உற்று நோக்கப்பட்டிருக்கிறதுனால இவை ஏதாவது ஒரு புது நாட்டில் ஒரு சிலருக்கு வருது அப்படின்னும் பொழுது உடனே கான்டாக்ட் ட்ரேசிங் பண்ணியோ இல்லை உடனே அந்த இடத்த வந்து லாக்டவுன் பண்ணியோ இந்த நோயின் மற்ற இடங்களுக்கு பரவாமல் தடுக்கிறதுக்கு எப்படிலாம் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்டான ப்ரொசீஜர்ஸ் WHO எல்லா நாடுகளுக்கும் கொடுத்துருக்கு. அதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக இந்த வேரியன்ட்ஸ் ஆஃப் கன்சர்ன் புதுசாக மற்ற நாடுகளில் பரவுறத வேகமாக பரவுறத தடுப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமாக இருக்குது. இப்போ நம்ம கேட்கக்கூடிய அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் டெல்டா வேரியண்ட்டுகள் மோசமான வேரியண்ட்டுகளாக பார்க்கப்படுது அப்படிங்கிறது தான். பொதுவாக வைரஸினுடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பைக் புரோட்டீனில் ஏதாவது மியூட்டேஷன்ஸ் ஏற்படும் பொழுது அவை வைரஸுக்கு சாதகமாகவோ இல்லை மனிதனுக்கு சாதகமாகவோ உருவாவதற்கு வாய்ப்பாக அமைகிறது. உதாரணத்துக்கு வைரஸுக்கு சாதகமாக இந்த மியூட்டேஷன்கள் ஏற்படும் பொழுது அவை வேக்சின்லேருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகக்கூடிய தன்மையாக இருக்கலாம், இல்லை நம்ம மனுஷனுடைய உடம்புல வேகமாக ஒட்டிக்கிட்டு வேகமாக பல நோய்களை உருவாக்கக்கூடிய திறனோடு இருக்கிறதா இருக்கலாம், இல்லை மோசமான நோயை உருவாக்கக்கூடிய திறனாக கூட இருக்கலாம். அந்த மாதிரியான வகையில் இந்த குறிப்பிட்ட மியூட்டேஷன்களான கருதப்படக்கூடிய இந்த E484Q மற்றும் L452R அப்படிங்கிற இந்த இரண்டு மியூட்டேஷன்களும் மோசமான விளைவை உருவாக்கக்கூடிய மியூட்டேஷன்களாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா இவை வேகமாக பரவும் தன்மை மட்டும் இல்லாமல் மோசமான நோயையும் உண்டாக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம நாட்டில் ரீசெண்டாக ஏற்பட்ட இந்த டெல்டா வேரியண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டாவது அலை தான் முக்கியமான எடுத்துக்காட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட மியூட்டேஷன்கள் இந்த வைரஸ் மேலே இருக்கும் பொழுது வைரஸுகள் ஈஸியாக வேக்சினிலிருந்து எஸ்கேப் ஆவதற்கான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் ஆராய்ச்சியாளர்கள் பல வகையிலான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க. இந்த டெல்டா பிளஸ் வேரியண்ட் தான் வந்து அடுத்த ஸ்டேஜாக குழந்தைகளை அதிகமாக பாதிப்படைய வைக்கும் அப்படின்னு சொல்கிறதும் வந்து முழுதாக ஆராய்ச்சி தரவுகள் இல்லாமல் நிரூபிக்கப்படாத ஒரு தகவல். எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியன், எக்ஸ்பர்ட்ஸ் திங்க் அப்படிங்கிற மாதிரியோ இல்லைனா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரிடிக்ட் அப்படிங்கிற மாதிரியோ செய்தி தரவுகளில் சமூக வலைத்தளங்களில் சோஷியல் மீடியாஸில் யூடியூப் சேனல்களில் பல யூடியூப் சேனல்ஸில் எல்லாருமே பேசி வந்துட்டுருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு யூகத்தின் அடிப்படையில் ஒரு எச்சரிக்கை நடவடிக்கையாகத்தான் நம்ம பார்க்கணுமே தான் தவிர்த்து இதுதான் உண்மை, இந்த வேரியண்ட்டு தான் வந்து அடுத்தவே உருவாக்க போகுது, இந்த வேரியண்ட்டு தான் குழந்தைகளை பாதிக்க போகுது அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டு நம்மளால் சொல்ல முடியாத ஒரு தகவலாகத்தான் இந்த தகவல் எல்லாமே இருக்குது. முக்கியமான அந்த இன்னொரு பீதியான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா வந்து இந்த வேக்சின்கள் வந்து இந்த டெல்டா பிளஸ் வேரியண்ட்டுக்கு எதிராக போராட முடியாது, ஒழுங்காக வேலை செய்யாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல்.